வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்ஃபோடி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐந்து சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். ஐந்தாவது இடத்துல இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பையும் தலையும் தனித்தனியாக கட் பண்ணி வச்சா கூட 10-15 செகண்ட் வரைக்கும் நம்மளால் நம்ம உடம்பை பார்க்க முடியுமாங்க. செத்ததுக்கப்புறம் அந்த உடம்பை பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன? ஓகே, நாலாவது இடத்துல இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஆடி கார் கம்பெனி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கம்பெனி எதனால் சிம்பிள் வந்து 4 இன்ச் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அது 4 கம்பெனியை சேர்ந்து தாங்க இவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக தான் ஆடி கார் கம்பெனிக்கு 4 இன்ச்சை சிம்பிளாக வச்சுருக்காங்க. ஓகே, மூணாவது இடத்துல இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஜெர்சி எல்லாருக்குமே என்ன கலர்னு தெரியும், அது ப்ளூ கலருங்க. அது எதனால் ப்ளூ கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய தேசிய கொடியில் 4 கலர் இருக்குது. ஒன்று ஆரஞ்சு, இன்னொன்று ஒயிட்டு, அதுக்கப்புறம் அந்த சக்கர கலர் ப்ளூ, அப்புறம் வந்து க்ரீன் கலர் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு கலர் சூஸ் பண்ணலான்னு இவங்க யோசிச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது ஏற்கனவே பிஜேபி சூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஒயிட் கலர் சூஸ் பண்ணலாம்னு நினச்சா, அது ஏற்கனவே டெஸ்ட் மேட்ச்சில் இருக்கிறனால அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறமா க்ரீன் கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா, ஏற்கனவே அதை பாகிஸ்தான் எடுத்த காரணத்தினால அதையும் யூஸ் பண்ணலாங்க. மீதி இருக்கிறது என்னது, ப்ளூ கலர் தானே, ஸோ அந்த ப்ளூ கலர் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது இடத்துல இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராக்டர் கம்பெனி ஓனர் வந்து ஃபெராரி காரை வாங்கியிருக்காரு. ஃபெராரி காரை வாங்கி கொஞ்சம் மாதம் ஓட்டிகிட்டு இருந்தார். நல்லாவே ஓட்டிகிட்ருக்கும் போது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏற்பட்டுருச்சு. ஸோ அதை போய்ட்டு ஃபெராரி கம்பெனி ஓனர்கிட்ட போய்ட்டு கேட்கும்போது, டிராக்டர் ஓட்டுறவனுக்குலாம் காரை பற்றி என்ன தெரியும், அந்த மாதிரி கொஞ்சம் திமராக பேசியிருக்காரு. ஸோ அதை தாங்க முடியாத இவர் அந்த வெறினாலேயே இவரும் ஒரு கார் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாருங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கார் கம்பெனி தான் லாம்போர்கினிங்க. ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு, முதல் இடத்துல இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் மேக்னெட்டிக் ஹில்லுன்னு ஒரு இடம் இருக்குங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லே லடாக்கில் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் ஒரு வெஹிக்கிளை ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா, அங்கே வந்து நீங்கள் சாவியை ஆன் பண்ணவே தேவையில்லைங்க, அதுவாகவே தானாகவே மூவ் ஆகும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அதிகமாக காந்த சக்தி மற்றும் ஈர்ப்பு சக்தி இருக்குது. ஸோ அதனால தாங்க. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.